இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாரும் ஆவியானவரே, எம்மில் வாழும் ஆவியானவரே, இந்த நாளிலுமாய் கொள்கிற வருகிற நாட்களிலே ஆவியானவரை குறித்தும், ஆவியானுடைய நிலைப்பாடுகளை குறித்தும், ஆவியனுடைய செயல்பாடுகளுடைய குறித்தும், ஆவியனுடைய பணிகளை குறித்தும், ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தெளிவு, ஒரு அறிவு, ஒரு புரிதல், ஒரு உணர்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாட்டிலே அவனுடைய வார்த்தையை மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சொல்லே, முதல் ஒரு காரியம் ஆவியானவருடைய நிலைப்பாடு. ஆவியானுடைய நிலைப்பாட்டிலே முதல் பகுதி நான் பார்க்கக்கூடியது, வாரும் ஆவியானவரே, எம்மில் வாழும் ஆவியானவரே. ஆவியானவர் நம்மில் வர வேண்டும், ஆவியானவர் நம்மில் வளர வேண்டும், ஆவியானவர் நம்மில் வாழ வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவர் வருகிறவராய், ஆவியானவர் வளர்கிறவராய், ஆவியானவர் வாழுகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் முதல் முதல் வருகின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் கொடைகளை கொடுக்கிறார். ஆவியானவர் வளர்கின்ற பொழுது நாம் கனிகள் கொடுக்கும்படியான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கிறார். ஆவியானவர் வாழுகின்ற பொழுதோ வரங்களை கொடுத்து நம்மை ஊழியம் செய்ய வைக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வளர வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது கொடைகளை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வளர்கின்ற பொழுது நாம் கனிகளை கொடுக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாழுகின்ற பொழுது பிரியமான வரங்களை கொடுத்து கடவுளுக்கு உன்னதமான ஊழியத்தை செய்ய வைக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பவுலுடையார் சொல்கிற வார்த்தை கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்குள் திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் ஆவியானவரை வரச் செய்து, வளரச் செய்து, வாழச் செய்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அவர்கள் என் நிலைக்கு கடந்து போவார்கள் என்று சொன்னால், பவுலடையாரை போல, பவுல் அடியாரைப் போல, இதோ வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்ற அனுபவத்திற்குள் கடந்து போவார்கள். நாமும் பவுலைப் போல, புனித பவுலைப் போல, புனித சின்னப்புரையைப் போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்ற ஒரு நிலைக்கு கடந்து சென்று ஆணுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த தூய ஆவியானுடைய துணையை வேண்டுவோம். வாரும் ஆவியானவரே, எம்மில் வாழும் ஆவியானவரே. ஆமீன்.